தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாக்களில் முக்கியமான ஒன்றாக கருதப்படும் ஆடி பதினெட்டு திருவிழா இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக தமிழகத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் விளைநிலங்களை விளைவிக்கும் தாயாகவும் காவிரி தாய் வழங்குளிக்கிறான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காவேரி கரையோரங்களில் தமிழர்கள் பண்டை காலம் தொட்டு காவிரி தாயை வணங்கும் ஒரு விழாவாக கருதப்படுகிறது ஆடிப்பெருக்கு ஆம் அந்த வகையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஏராளமான பொதுமக்களும் புதுமண தம்பதியினரும் திருமணமாகாத பெண்களும் காவிரி தாயை வணங்கி தங்களுக்கு நல்ல சந்ததி வேண்டுமெனவும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் இருந்து காவிரி தாயை வணங்கி மகிழ்வர் சங்ககாலம் தொட்டு நடைபெறும் இந்த பாரம்பரிய திருவிழா இந்த ஆண்டு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவால் முடங்கி போனது என்றே கூறலாம் ஆம் கொரோனா வைரஸ் தொற்றால் தமிழகம் முழுவதும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் நிலையில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் வர பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் புதுமண தம்பதியினருக்கும் காவல்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும் நிலையில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறைக்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை இதனால் கடந்த வருடங்களில் மிகவும் உற்சாகமாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பொதுமண தமிழர்கள் காணப்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கரைபுரண்டு ஓடும் காவிரி தாயை வணங்க முடியாத நிலையில் தற்பொழுது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை உள்ளது தமிழர்கள் ஒவ்வொரு விழாக்களும் ஒரு நன்றி தெரிவுக்கும் விழாவாகவே கொண்டாடுகின்றனர் அந்த வகையில் பொங்கலை இயற்கை கதிரவனை வணங்கி நம்ம உற்ற தோழனாக இருக்கும் மாடுகளை வணங்கும் ஒரு திருவிழாவாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஆடி பெருக்கு அதாவது ஆடி மாதத்தில் பெருக்கெடுத்து ஓடும் இந்த காவிரி நீர் விளைநிலங்களில் புகுந்து பல்வேறு விளைச்சல்களை உருவாக்கி தரும் இந்த காவிரி நீருக்கு நீரின்று அமையாது என்ற வள்ளுவனின் வாக்கு கிணங்க தமிழர்கள் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு காவிரி தாயை வணங்கும் இந்த ஆடிப்பெருக்கு நாளன்று வெகு உற்சாகமாக பொதுமக்கள் அனைவரும் காவிரி கரையில் கூடி காவிரி தாயை வணங்கி மகிழ்வர் அந்த வகையில் இந்த ஆண்டு வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த ஸ்ரீரங்கம் காவிரி படித்துறை இனி வருங்காலங்களிலாவது காவிரி தாயை வணங்க இந்த கொரோனா நோயிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு இருக்க வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் சமூக இடைவெளியுடன் தொடர்ந்து கொரோனாவிலிருந்து விடுபட காத்திருக்க வேண்டும் காத்திருப்போம்